அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கல்வி ஃபெலோஷிப் திட்டத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தகவல் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த கல்வி ஃபெலோஷிப் திட்டத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதனுடைய நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம அந்ததெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது, உங்கள் மொபைல்லையே எப்படி அப்ளை பண்ணுறன்ற மாதிரியான தகவல்லாம் சொல்லி போட்டிருந்தோம். என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஸோ அன் பிரகாரம் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ அடுத்து உங்களுடைய டவுட்டையுமே நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க. அதாவது சார், நாங்கள் அப்ளை பண்ணியாச்சு, அடுத்து எங்களை எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து எங்களை ஃபர்தராக வந்து மெயில் பண்ணி என்ன ஏதுங்கிறத கேட்கக்கூடாது அப்படிங்கிறத தகவல் சொல்லியிருந்தாங்க. நாங்களே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருந்தாங்க அப்ளை பண்ணும்போது. ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டீங்க. இன்னும் யாரும் ஒரு சிலர் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா ஜூன் 15ஆம்தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து அவங்க ஃபீட்பேக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு உடனே நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சிலருக்கு தான் வந்து அவங்க அடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ரெஸ்பான்ஸ் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உடனே அப்ளை பண்ணவங்க நீங்கள் உடனே உங்களுடைய இமெயில் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தான் அவங்க தொடர்பு கொள்கிறாங்க. ஸோ அதில் அடுத்து ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பசாமல் இருந்துடாதீங்க. உங்களுடைய மெயிலுக்கு எதாவது தகவல் வந்திருக்கா அப்படிங்கிற பாருங்கள், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் பதில் சொல்லலாம். உங்களுக்கு மெயிலுக்கு வந்திருந்தேன்னு சொன்னாக்கா என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் மெயில் வரலை அப்படிங்கிற தகவலையுமே சொல்லுங்கள். ஸோ இது வந்து அடுத்த மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கும். நன்றி.